இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி. அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகமான காலம் என்பதை பார்த்துட்ருக்கோம். அதற்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு குழந்தை பிறந்த நேரத்தை முடிவு செய்வது யார் அப்படிங்கிறது விஷயம். ஏன்னா நிறைய ஜாதகங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி நிறைய தேதிகள் வந்து குறித்து எடுக்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு நடந்த நிகழ்வுகளோடு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 14 வருடத்திற்கு முன்னாடி என்னுடைய மகன் பிரதீப் அவர்கள் வந்து பிறப்பதற்கு நேரம் குறிக்க வேண்டும். அதாவது டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நல்லது, இயற்கை என்னமோ என்ன சொல்லுதோ அதன்படி போகலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா டாக்டர் தானே முடிவு செய்யணும், ஏன்னா அவங்க தானே அதுக்கு கரெக்டு. சரி, ஏன்னா அந்த டாக்டர் வந்து எங்களுடைய குடும்பம் சார்ந்த நபர்கள். சரின்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன பண்ணணும், இதேமாரி நீங்கள் ஒரு நாள் தேதியை குறித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவின் வகையில் எல்லாரையும் வந்து கலர்ந்து ஆசை பண்ணி ரொம்ப இதை விட இந்த லக்கணம் பரவாயில்ல, இந்த லக்கணம் பரவாயில்ல, இந்த ராசி பரவாயில்ல, இப்படி பரவாயில்ல, அப்படி, அதாவது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொரு லக்கண புள்ளி, ஒவ்வொரு லக்கணத்தை குறித்து பலமாக அமைய தேதியை குறிக்கிறோம். நாங்கள் இந்த குறிக்கக்கூடிய நாட்களில் என்னன்னா எல்லாருக்குமே தெரியும், ஆஹா மூர்த்திக்கு பொதுவுடைய மூர்த்திக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு இந்த ஜாதகம் வந்து அதாவது முன்னாடியே தேதியை வந்து குறிக்கிறாங்க அப்படின்னோடனே சக அந்த ஊரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த தேதியை வந்து கேட்குறாங்க. நான் அதை பதிவு பண்ணுறேன், எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா அவர் அந்த ஊரில் இருக்க 2-3 நபர்களுக்கு அவங்களோட உறவின் வகையில் யாரும் இருந்தாங்கன்னா அந்த தேதியில் வந்து இதை வந்து அந்த குழந்தை பிறப்பை வந்து வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சில முடிவுகள் எடுக்கிறாங்க. சில எனக்கு அதில் ஒரு சந்தோஷம், ஏன்னா நம்ம 4 பேருக்கு உதவியாக இருக்கிறோம், நம்ம எடுக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை இப்படியே பயணிக்கிறோம். அந்த 2-3 நாள் கடந்து அந்த அதுக்கான தேதி வருது, அதுக்கான விஷயங்கள் வருது. நாங்கள் வந்து முதல் நாள் இரவுலேயே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். அந்த நிகழ்வுகள் நடக்குது, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குறித்த தேதியில் குறித்த மணி நேரத்தில் அந்த டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தையை எடுத்து கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷம். இது ஒரு வாரம் கடந்து ஒரு 10 நாள் கடந்தது பிறகு சரி நம்ம யாராருக்கெல்லாம் கொடுத்தோம் அவர்கள் வந்து குழந்தை பிறந்ததா அப்படின்னு தெரிஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து கேட்குறேன். ஏன்னா நம்மள்கிட்ட கேட்டவங்களுடைய தொடர்பு இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்குறேன். இதில் என்ன தான் இருக்குன்னா, இந்த குழந்தை பிறந்த நேரத்தில் வேறு என்னென்ன குழந்தை, எத்தனை குழந்தை பிறந்திருக்கு, 2-3 குழந்தை பிறந்திருக்கா, யார் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த தேதியை வாங்கிட்டு போய் பார்க்கும்போது ஏன்னா நாங்கள் முதல் நாள் இரவே ஹாஸ்பிட்டல் வந்ததோட்டு அவங்க என்ன பண்ணணும், அவங்க வெவ்வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த நிகழ்வு நடக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அன்னைக்கு காலையில் என்ன பண்ணுது, கரெக்டாக வந்து 14-11 அன்னைக்கு காலையிலே வந்து அந்த குழந்தை வந்து பனிக்குடம் உடைஞ்சி டாக்டர் வந்து உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டார். காலையில் 6:30க்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டார். இந்த இன்னொரு குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த மயக்க மருந்த டாக்டர் வரலை, அந்த குழந்தையை அந்த குறித்த நேரத்தில் எடுக்க முடியல. மொத்தம் 4 குழந்தை, எனக்கு தெரிந்து 4 குழந்தையும் ஒரு குழந்தை மட்டும்தான் நான் குறித்த நேரத்தில் என்னுடைய மகன் மட்டும்தான் அதில் பிறந்திருக்காரு. அந்த 3 பேரும் கடவுள் என்ன முடிவு செய்தாரோ, என்னென்னா இதையும் கடவுள் தான் முடிவு செய்கிறார். யார் கடவுள் வந்து ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, நார்மலாக பிறந்தாலும் சரி, அது எப்படி நடந்தாலும் இறையோட செயல், இறையோட முடிவு தான் இங்கே ஆணித்தனமாக. அதோட அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை தாண்டி எதுவுமே நடக்காதுங்க. ஏன் கண்ணு முன்னாடி நடந்துச்சுங்க. எல்லாரும் வசதி படைத்தவர்கள். அந்த நேரத்தில் அவர் எப்படி வேண்டாலும் வந்து அந்த குறித்த நேரத்திற்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். அதை வந்து அவங்க என்னிட்ட சொன்னாங்க, நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னாங்க. யதார்த்தமாக ஒரு மயக்கம் மருந்து டாக்டர் வர முடியாத சூழ்நிலைகள், எதிர்பாராமல் நடந்த சம்பவத்தால் வரலை அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த குழந்தைகளில் யாருமே ஒரு குழந்தை தவிர மற்ற குழந்தைகள் யாருமே அந்த நேரத்துக்கு குழந்தை பிறக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னால் உணர முடிஞ்சிச்சு. அப்போ ஜோதிடர்கள் என்பது நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்யலாமே தவிர இதனுடைய முடிவுகள் எல்லாமே இறையோட சம்மந்தப்பட்ட நிகழ்வு, இறை இறைவனால் மட்டுமே இந்த ஜாதகம் இத்தனை மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணி பிறக்கணும், இந்த ஜாதகம் 6 மணி 30 நிமிஷத்துக்கு நார்மலாக பிறக்கணும் அப்படின்னு அமைக்கப்பட்டது. அது வந்து இறையோட அது இறையோட முடிவு தான் இந்த விஷயங்கள். ஆப்ரேஷன் பண்ணாலும் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் நம்ம குறித்த நேரமாக இருந்தாலும் எல்லாமே இறை என்ன எழுதப்பட்டதோ அதுதான் அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இது இது சார்ந்த நிறைய நிகழ்வுகள் வந்து நான் தேடுதல் இருந்துச்சு. அப்புறம் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை பின்னாடி வந்து இன்னொரு வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நிவேதிதா அப்படிங்கிறவங்க கன்னியாகுமரியிலேருந்து தன்னுடைய அண்ணனுடைய ஜாதகத்தை அனுப்பி என்னுடைய அண்ணனுக்கு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை சார்ந்த கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருடைய லக்கணம் வந்து கும்ப லக்கணம், அவருக்கு வந்து மிதுன லக்கணம் போயிட்டுருக்கு. 37 வயது ஆகிவிட்டது. 7ஆம் லக்கணாதிபதி புதன் 2ல் இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு ஏஎல்பி ரோலுக்கு வந்து 2, 6, 8, 10, 12 ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி குருவும் பார்த்திங்கன்னா 6ல் இருக்குது. அப்போ எதிர்பார்த்த யோகங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. லக்கணத்திலே செவ்வாய் இருக்குது, அதுவும் ஒரு விதமான போராட்டத்தை கொடுக்குது. அடுத்த செவ்வாய் ராகுவோட சேர்க்கப்பட்டு லக்கணத்திலே, அதாவது மிதுன லக்கணத்திலே செவ்வாய் ராகு இருக்கும்போதோ எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கலை. இப்போ மிருகசீச நட்சத்திரம் இப்போ 2 வருடங்களாகவும் போராட்டமான வாழ்க்கை தான். இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பு எப்படின்னா, இது சார் இப்போ 37 வயசு சார், 35 வயசுக்கு முன்னாடி லக்கணம் வந்து ரிஷப லக்கணம், ரிஷப லக்கணத்துக்கு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி இருந்துச்சுன்னா, லக்கணாதிபதி சுக்கிரன் பலமாக 4ல் இருக்குது. 7ஆம் அதிபதி வீட்டில் 8ஆம் அதிபதி குரு இருக்கிறது ஒரு பாதகத்தை பண்ணும். அதேமாரி 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருப்பது, 1, 2, 4, 7, 8 பண்ணில் செவ்வாய் இருக்கக்கூடாது. அங்கே ராகு கேதுக்களோட சேர்க்கை பெறுவதும் இந்த ஜாதகத்துக்கு 25 வயசுலேருந்து 35 வயசு வரையும் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். 7ஆம் வீட்டுக்கு அட்டமத்தில் செவ்வாய், அப்போ எதிர்பார்த்த யோகம் அமையாது. அதட்டு வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ வந்து மிதுன லக்கணம் மிருகசீச நட்சத்திரம் முடிஞ்சு ராகுவோட நட்சத்திரம் வரும்போது ஜாதகருக்கு யோகம் உண்டு, கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் உண்டாகும். பார்ப்போம். ஏன்னா விருப்பப்பட்ட இடத்தில் தெரிந்த இடத்தில் ஒரு பெண் வருவதற்கும் ஒரு யோகமான ஒரு விஷயம் உண்டு. வேலையை பொறுத்தளவு 10ஆம் அதிபதி குரு 6ல் இருப்பதால், இந்த லக்கணத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதி 6ல் இருப்பதால் ஜாதகருக்கு வேலை சார்ந்த விஷயங்களும் ராகுவோட நட்சத்திரம் வரும்போது யோகத்தை கொடுத்தே தீரும். திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2021 9ஆவது மாதத்தின் பிறகு வருது. 4 வருடங்கள் 5 மாதங்கள் 10 நாட்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் திருவாதிரை நட்சத்திரம் இயங்கும் ஒரு யோகமான காலம். கண்டிப்பாக வந்து இவரோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான அதிர்ஷ்டமான அச்சய நேரம் 2021 9ஆவது மாதத்தின் பிறகு வருது. நல்லதொரு யோகமாக அமையுது. எல்லாம் உள்ள இறைவன் வந்து முருகன் அருளால் வந்து இவரோட கூடிய விரைவில் திருமணமும் வேலைவாய்ப்பும் கிடைக்க வேணும்னு வேண்டுறேன். ஏன் அப்படின்னா இவரோட வாழ்க்கையில் வந்து லக்கணாதிபதி 7ஆம் அதிபதி எதிர்பார்த்த யோகங்கள் இல்லை. வரக்கூடிய விருப்பப்பட்ட பெண்ணை திருமணம் செய்துவதும் 2ஆம் தரமாக வரக்கூடிய பெண்ணை திருமணம் செய்வதும் இந்த ஜாதகருக்கு ஒரு உத்தமமாக அமையும் அப்படிங்கிற விஷயமும் இந்த நேரத்தில் இருக்குது. மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.